வட மாநிலங்களில் இருந்து வேலைக்கு வருவதாக கூறி கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் தாம்பரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வேலைக்காக வரும் வட மாநிலத்தவர்களை விடிய அரசின் ஏவல் துறையான காவல்துறையினர் முறையாக கண்காணிக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்திற்கு வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நாள்தோறும் வேலை வாய்ப்பிற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடும் என்று சமூக ஆர்வலர்கள் குரல் எழுப்பியும் வருகின்றனர். ஆனால் அவர்கள் மீதான கண்காணிப்பு என்பது கேள்விக்குறியாகவே உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேலை தேடி வரும்போதே கஞ்சா கடத்தலில் வடமாநில இளைஞர்கள் ஈடுபடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புறநகரான உரகடம், மறைமலை நகர், திருமுடிவாக்கம், தாம்பரம், சானிட்டோரியம், மெப்ஸ் வளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வடமாநில இளைஞர்கள் அதிகளவில் வேலை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு தெரிந்தவர்களையும் தங்கள் மாநிலங்களிலிருந்து வேலைக்கு வரவழைக்கின்றனர். அப்படி வருபவர்களிடம் குறைந்த விலையில் கிடைக்கும் கஞ்சாவை வாங்கி கடத்தி வரச் செய்து தாங்கள் வேலை பார்க்கும் இடங்களில் அதிக விலைக்கு விற்று லாபம் ஈட்டி வருகின்றனர். இது குறித்த தகவல் தெரிந்தும் போலீசார் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் வடமாநில நபர்களை கண்காணிப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது. அவ்வப்போது அரிதாக குற்றச் செயல்களில் ஈடுபடும் ஓரிரு நபர்களை மட்டும் கைது செய்து கணக்கு காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ரோந்து பணிக்கு சென்ற தனிப்படை போலீசார் திரிபுராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்த ஆலம்ஹீர் கொஷைன், சல்மான் கொஷைன், பிலால் மியா ஆகிய மூவரையும் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த 12 கிலோ கஞ்சாவையும் ஒரு செல்போனையும் பறிமுதல் செய்தனர். இந்த மூவரும் கடப்பேரி பகுதியில் தங்கி தனியார் நிறுவனங்களில் காவலாளி உட்பட பல்வேறு வேலைகளை பார்த்து கொண்டு திரிபுராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்து வந்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளனர். கைதானவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் டேனியல்.